بسم الله الرحمن الرحيم السلام يا طلِيبُ دلحج دل حج مدل پت الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الانبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وواعدنا موسى ثلاثين ليلةً வ தம் சதக் அல்லாஹுல் ஆதீம் இஸ்லாமிய சொந்தங்களே ஓதிக்க வசனத்தில் அல்லாஹ் சினாய் மலைக்கு வந்து தௌராத் வேதத்தை பெற்று செல்வதற்காக மூசாவுக்கு நாம் முப்பது இரவுகளை வாக்களித்தோம் பின்னர் பத்தை சேர்த்து அவற்றை நாற்பதாக நிறைவு செய்தோம் என்று அல்லாஹ் சூரத்துல் ஆராஃப் ஏழாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அந்த அல்லாஹ் வாக்களித்த முப்பது இரவுகள் என்பது துல் மாதத்தினுடைய முப்பது நாட்களும் இன்னும் பத்து நாட்கள் என்பது துல் ஹஜ்ஜினுடைய முதல் பத்து நாட்கள் என்றும் இபின் அப்பாஸ் அலி அல்லாஹ் அன் அவர்கள் விளக்கமளித்திருப்பதை தபரி நமக்கு பதிவு செய்திருக்கிறது எனவே இந்த ஹஜ் முதல் பத்து நாட்களும் சிறந்த நாட்களாக இருக்கின்றன இந்த மாதத்தின் சிறப்புகள் குறித்து அல்லாமா ஹாமிதுல் ஹசாலி ரஹ்மத்துல்லாஹி அலை தங்களுடைய முக்காஷபத்துல் குலூப் அல் முகர்ரபிலா இல ஹதரத் அல்லாமில் ஹயூப் என்ற கிதாபில் சில தகவலை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போ நம்ம சுகோதரியல்லாக வான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹு தாலா நாட்களிலே நான்கு நாட்களை சிறந்ததாக ஆக்கியிருக்கிறான் மாதங்களிலே நான்கு மாதங்களை சிறந்ததாக தேர்வு செய்திருக்கிறான் பெண்களிலே நான்கு பெண்களை சிறந்தவர்களாக தேர்வு செய்திருக்கிறான் சிலர் சொர்க்கத்திற்கு முந்தி செல்வர் சிலர்களை சொர்க்கம் சந்திக்க ஆசிக்கிறது நாட்களிலே சிறந்த நான்கு நாட்கள் என்பது ஒன்றாவது வெள்ளிக்கிழமை நாளாகும் இந்த நாளிலே ஒரு நேரம் இருக்கிறது ஒரு முஸ்லிமான அடியானுக்கு அந்த அடியான் உலக மறுமை சார்ந்த எதை கேட்டாலும் அல்லாஹு தாலா தருவதற்கு தயாராக இருக்கிறான் அப்படியான ஒரு சிறந்த நாளாகும் இரண்டாவது அரஃபாவுடைய நாள் இந்த நாளிலே தன்னுடைய வானவர்களிடத்திலே அல்லாஹாலா புகழ்ந்து பேசுகிறான் என்னுடைய வானவர்களே இதோ என்னுடைய அடியார்கள் தலை பங்கரையாக புழுதியோடு என்னை இவாதத்திலே ஈடுபடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அடியார்களை பாருங்கள் என்று பெருமை பேசுகிறான் தங்களுடைய பொருளாதாரங்களை செலவு செய்து தங்களுடைய உடலை ஈடுபடுத்தி என்னை வழிபடுவதிலே அவர்கள் கழித்து கொண்டிருக்கின்றனர் ஆகவே இதோ அவர்களுடைய பாவங்களையெல்லாம் நான் மன்னித்து விட்டேன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று வானவர்களை அல்லாஹ் சாட்சியாக்குகிறான் மூன்றாவது சிறப்பிற்குரிய நாள் யோமன் நகர் பிறை பத்து அன்று உள்ள நாள் அந்த நாளிலே அடியான் அல்லாவிற்கு குர்பானி கொடுக்கிறான் அந்த குர்பானியினுடைய பிராணியினுடைய இரத்தத்தினுடைய முதல் துளி பூமியிலே விழுவதற்கு முன்பாக அடியான் செய்த பாவ அமல்களுக்கு அது பரிகாரமாக அமைந்து விடுகிறது நான்காவது சிறப்பிற்குரிய நாள் நோன்பு பெருநாள் மாதம் ரமலான் மாதம் முழுவதும் அடியான் நோன்பு வைத்து இன்று பெருநாள் துலகைக்கு வெளியேறியிருக்கிறான் அல்லாஹ் ஆலமீன் தன்னுடைய வானவர்களிடத்திலே அன்றும் பெருமை பேசுகிறான் ஒவ்வொரு கூலியாளுக்கும் தன்னுடைய கூலியை எதிர்பார்க்கக்கூடிய நேரம் உண்டு இது என்னுடைய அடியார்கள் மாதம் முழுவதும் நோன்பு நோற்றுவிட்டு அவர்கள் பெருநாளுக்காக வெளியேறி அவர்களுடைய கூலி எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள் உங்களை அவர்களையெல்லாம் மன்னித்து விட்டேன்பதற்காக சாட்சியாக ஆக்குகிறேன் என்று அல்லாஹ் வானவர்களிடத்திலே சொல்லுகிறான் மேலும் ஒரு அழைப்பாளர் அழைக்கிறார் வஹமது அல்லாசருடைய உம்மத்தினர்களே நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் உங்களுடைய பாவங்களையெல்லாம் அல்லாஹால நன்மையாக மாற்றிவிட்டான் என்று அவர் அறிவிப்பு தருகிறார் மாதங்களிலேயே சிறப்பிற்குரிய தேர்வு செய்யப்பட்ட நான்கு மாதங்கள் என்பது ரஜப் மாதம் துல் கதா மாதம் துல் ஹஜ்ஜு மாதம் மற்றும் மொஹர்ரம் மாதம் பெண்களிலேயே சிறப்பிற்குரிய நான்கு தேர்வு செய்யப்பட்ட பெண்கள் மரியம் பின் த இம்ரான் மரியம் அலை இஸ்லாம் ஹதீஜா பின் தி ஹுவைலித் சாபிகத்து நிசா இல ஆலமீன இலல் ஈமானி பில்லாஹி ஒரு ரசூலி அல்லா ரசூலை கொண்டு ஈமான் கொண்டதிலே உலக பெண்களை முந்தி சென்ற ஹதீஜா ரலி அன்ஹா மூன்றாவது ஆசியா தி மசாஹிம் இம்ரா அத்து ஃபிராவின் ஃபிரோனுடைய மனைவியாகிய ஆசியா அம்மா ரதியல்லா அவர்கள் பின் து முஹம்மதின் சையீதத்து நிஷா இல் ஜன்னா சொர்க்கத்தின் பெண்களின் தலைவியாகிய முகமது சொல்லாசனுடைய மகளாகிய ஃபாத்திமா ஆகிய நால்வராவர் மற்றும் உயர்வுக்குரியவர்கள் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு சிறப்பிற்குரியவர் உண்டு அரபுகளுக்கு சிறப்பிற்குரியவர் முகமது சல்லல்லாசலாம் அவர்கள் ஆவார்கள் பாரசீகர்களிலே உயர்விற்குரியவர்கள் சல்மானுல் ஃபாரிசி அவர்கள் ஆவார் ரோமர்களிலே சிறப்பிற்குரியவர் சுஹைபுர் ரூமி அவர்கள் ஆவார்கள் அபிசீனியர்களிலே கருப்பர்களிலே சிறப்பிற்குரியவர்கள் பிலால் அலி அல்லாஹ் அவர்கள் ஆவார்கள் இன்னும் இந்த நால்வர்களை சொர்க்கம் சந்திக்க ஆசைப்படுகிறது அந்த நால்வர் அலீபின் அபி தாலிப் சல்மானுல் ஃபாரிசி அம்மாறிபின் யாசிர் மிக்தாத் இபின் அல் அஸ்வத் ரதி அல்லாஹ் அன்ஹூம் ஆகியோர் என்று இபின் மசவு அலி அல்லாஹ் அன்ஹூ அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த தகவலை இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாய் தங்களுடைய முக்காஷபத்துல் குலூப் அல் முகரபிஇலா ஹதரத் அல்லாமில் ஒயூபில் பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே இந்த ஹஜ் மாதத்திற்கு முதல் பத்து நாட்களுக்கு எண்ணற்ற சிறப்புகள் உண்டு எனவே எவ்வளவு அதிகமாக நாம் நல்ல அமல்கள் செய்து அல்லாவுடைய அருளை பெற முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாவுடைய அருளை பெறுவோமாக ஆமீன் அரப்பா ஆலமீன் அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ